10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 31 தேதி வரை வகுப்புகள் ஆன்லைனில் நடைபெறும் என அறிவிப்பு. இம்மாதத்தில் நடைபெறவிருந்த திருப்புதல் தேர்வுகள் ஒத்திவைப்பு. புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் களை கட்டிய காணும் பொங்கல் கொண்டாட்டம். தமிழகத்தில் முழு ஊரடங்கால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின. தமிழகத்தில் கொரோனா விதிகளை மீறியதாக 1 வாரத்தில் 3 கோடியே 45 லட்சம் அபராதம் வசூல். 1,70,000 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக தமிழக காவல்துறை தகவல். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பு. வரும் 19 தேதி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி என்பதால் அலைமோதும் மக்கள் வெள்ளம். திருச்சியில் சம்பா நெல் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பருவமழையின் போது தேங்கிய நீரால் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை. நீலகிரி மாவட்டத்தில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் புற்கள் கருகும் நிலை. கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் தவிப்பு. தேனி மாவட்டம் போடியில் கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு. குடியிருப்புகளுக்குள் கழிவுநீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நாகை இந்திய கடற்படை முகாம் பகுதியில் அத்துமீறி நுழைந்த நபரிடமிருந்து வரைபடங்கள் உள்ளிட்டவைகள் பறிமுதல். பிடிபட்டவரை மத்திய உளவுத்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாக காவல்துறை தகவல். தமிழகம் புதுவையில் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடக்கம். மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின் மாடுபிடி வீரர்களுக்கு அனுமதி.